வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்விஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். அப்போ என்னென்னா, நவோதயா ஸ்கூல், நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நவோதயா ஸ்கூல்னு சொல்லி புதுசாக ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 10வது படித்தவங்களுக்கு வேக்கன்சி போட்டிருக்காங்க. எத்தனை வேக்கன்சினா 1925 வேக்கன்சி போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த 10வது படித்தவங்களுக்கு அங்கே ஸ்கூலில் என்ன வேலைன்னா, டீச்சிங் கிடையாது, அங்கே இருக்க லேப் அசிஸ்டண்ட்டு, அது நிறையா அந்த உதவியாளர்கள், அந்த மாதிரி வேலை நிறையா போட்டிருக்காங்க. மொத்தம் 3 எக்ஸாம் வைக்கிறாங்க, குரூப் ABC வைக்கிறாங்க. இது வந்து நவோதயா, நீங்கள் என்ன செய்றீங்கன்னா nawodaya.jeeo.in போய் பாருங்கள். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1925 போஸ்டிங்கு. டிப்ளமோ படிச்சுருக்க மாணவர் கூட விண்ணப்பிக்கிறேன். வெறும் 10th குவாலிஃபிகேஷன் தான். இதை குறித்து நம்ம இந்த இதை நம்ம பார்ப்போம், இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது நவோதயா வித்யாலயா பள்ளியில் வந்து 2022 ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. அரசு வேலை தரும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இது. நீங்கள் ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ படிச்சுக்கிருந்தால் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த 10th குவாலிஃபிகேஷன் வச்சு இந்த நீங்கள் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் கிளிக் ஆகிடும். நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா படிங்க. இதுக்கான இது வந்து அந்த nawodaya.gov.in அதில் போய் பாருங்கள். 1925 பணியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை குறித்து நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோங்கன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். அதில் என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் பணியிடம் கொடுத்துருக்காங்க 7 பேர். அப்புறம் பெண் நர்ஸு 82 பேர், உதவி அதிகாரி 10 பேர், தணிக்கை உதவியாளர் 11 பேர், ஜூனியர் அதிகாரி 4 பேர், ஜூனியர் என்ஜினியர் 1, ஸ்டெனோகிராஃபர் 22. ஸ்டெனோகிராஃபர்னால் வந்து சுருக்கருத்து, இந்த டைப் ரைட்டிங் படிச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க, அதுக்கு மேலே ஒரு படிப்பு, அந்த படிப்பு தான் ஸ்டெனோ. சுருக்கருத்துனா நம்ம இப்போ நியூ�ஸ்காரங்களாம் வந்து நியூஸ் எடுக்கிறப்ப ஒரு சுருக்கருத்து எழுதுவாங்க, அதான் அது. அடுத்து கணினி ஆப்ரேட்டர், அடுத்து கேட்ரிங் உதவியாளர், அடுத்து இளநிலை செயலியாளர் 630. இந்த இதுக்கு தான் நிறையா கேட்டிருக்காங்க. இளநிலை செயலக உதவியாளர் 630, எலக்ட்ரீஷியன் பிளம்பர் 273, ஆயுத உதவியாளர் 142, மெஸ் உதவியாளர் 629, மல்டி டாஸ்கிங் ஊழியர்கள் 23. சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா 1925 காலிக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிளிக் ஆகும். ஏன்னா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொன்று 10th குவாலிஃபிகேஷனு, அதனால் வந்து கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மெயினாக வந்து இப்போ டிப்ளமோ படிக்கிற பசங்க வந்து எலக்ட்ரிஷியன்க்கான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், இளநிலை செயலக உதவியாளர் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இதில் எந்த போஸ்டிங் வந்து நிறையா இருக்கோ அந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான என்ன படிச்சிருக்கணும்னா, அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் வந்து 10வது முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கணும். இந்த மாதிரி அப்ரூவ்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம், இந்த நவோதயா பள்ளியில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ நவோதயா பள்ளி உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிறக்கூடிய ஒரு பள்ளி, நல்ல ஹை சேலரி தான் கொடுப்பாங்க. சேலரி டீட்டெயிலாம் பார்ப்போம். ஸோ எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் நடக்கும். சிபிடி எக்ஸாம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போயிடலாம். அதை போட்டுக்கலாம் பாருங்கள். உதவி ஆணையர்கள் தவிர அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கான ஆள் சேர்ப்பு சிபிடி பின்வரும் 93 நகரங்களில் நடைபெறும். ஸோ 93 நகரங்கள் நடைபெறும் போட்டாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணும். எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் இவ்வளோவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளைவே பண்ணுறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள், ஒரு எக்ஸாமுக்கு செலவு பண்ணுங்கள். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம், அது தேவையில்லாதுக்குள்ள ரீசார்ஜ் பண்ணி தேவையில்லாதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். உங்களுடைய லைஃப் முன்னேற்றத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதி அட்லீஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகிறீங்களோ என்ன,
ஒரு நாலேஜுக்காக போய் எழுதிட்டு வாங்க. ஸோ உதவி கமிஷனருக்கு 1500 ரூபா, நர்ஸு பதவிக்கு 1200 ரூபா, ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் 250, ஸோ மற்ற பணிகளுக்கெல்லாம் வெறும் 1000 ரூபா தான். எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டி தான் எழுதணும். ஏன்னா எக்ஸாம் ஃபீஸ் எது கேட்குறாங்கன்னா வந்து சென்டர் போடுவாங்க, சென்டர் ஃபீஸ் ஹால் சூப்பரண்ட் வருவாங்க, அவங்களுக்கு சம்பளம் தரணும். ஸோ அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவியாளர் வந்து 78,800 ரூபாயிலேருந்து 2,00,000 சம்திங் வருது. உதவியானாலுக்கு பாருங்கள் 67,000, வெறும் 10th குவாலிஃபிகேஷன் தான். அருமையாக நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் செவிலியர் பாருங்கள், 44,000 ரூபா சம்பளம், 44,000 ரூபாயிலேருந்து 142,000 ரூபா சம்பளம். தணிக்கை உதவியாளருக்கு 35,000 சம்பளம். இளைய மொழிபெயர்ப்பாளருக்கு 35,400 ரூபா. ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து 29,000 ரூபா. ஸ்டெனோகிராஃபருக்கு 25,000 ரூபாயிலேருந்து 81,000 வரைக்கும். கணினி ஆப்ரேட்டருக்கு 25,000 ரூபா. கேட்ரிங்க்கு வந்து 25,000 ரூபா. இளநிலை சேவை உதவியாளருக்கு 19,000 ரூபாயிலிருந்து 63,000 ரூபா. எலக்ட்ரிஷியனுக்கு 19,000 ரூபாயிலிருந்து 63,000 ரூபா. உதவியாளர்களுக்கு 18,000 ரூபாயிலிருந்து 56,900 ரூபா. மெஸ் உதவியாளருக்கு 18,000 ரூபாயிலிருந்து 56,500 ரூபா. ஸோ மல்டிடாஸ்க் ஊழியருக்கு வந்து 18,000 ரூபாயிலிருந்து 56,900 ரூபா. ஸோ நல்ல சம்பளம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து நல்ல ஹைஜீனிக்கான சம்பளம் தான் கொடுப்பாங்க. 7th pay கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா பேசிக் சம்பளமே 25 அந்த ரேஞ்சில் தான் வரும். 20க்கு மேலே தான் வரும் அதிகபட்சம். 20க்கு மேலே எல்லாம் 15க்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ நல்ல நல்ல போஸ்டிங்களுக்கு கிடைச்சோன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும். இந்த பதவிகளுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிட்டு வந்து ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும், ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சிடாதீங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தகவல் உங்களுக்கு தேவைன்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், navodaya.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். எப்படி எப்படிலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதணும், ஓல்டு எக்ஸாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நவோதயா ஸ்கூல் சம்மந்தமான பழைய கொஸ்டின்ஸ்லாம் எடுங்க, எடுத்து என்னென்ன சிலபஸ்ன்னு பாருங்கள். சிலபஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கொஸ்டின்ஸ் வச்சு எப்போல்லாம் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ லாக்டவுனில் நிறையா சும்மா தான் நம்ம வீட்டில் இருப்போம். ஆனால் இது மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம். சும்மா ஏன்னா இன்னுமே எனக்குலாம் நானும் படிக்கிறப்ப இது மாதிரி எனக்கு யாரும் சொல்லித்தரல. நீங்கள் நம்ம பசங்களாம் பொதுவாக எல்லோரும் நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை, நல்லா இருக்குன்ற எண்ணத்தெல்லாம் செய்கிறோம். அதனால் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இதை விண்ணப்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிச்சு இது மாதிரி நீங்கள் ஒரு ஆர்வத்தை வளர்த்து நீங்கள் இது மாதிரி ஏதாவது எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கிடச்சி நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையில் நல்லா நீங்கள் செட்டில் ஆகலாம், ஃபேமிலி நல்லா பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூயா. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள், அந்த வெப்சைட்லேயே பாருங்கள். வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்கோம். www.navodaya.gov.in வெப்சைட்லேயே பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூயா.